நடிகர் சரவணனோட மனைவி முப்பது அடி ஆட்களோட தன்னை வந்து ஆபாசமாக பேசி மிரட்டுறாருன்னு சொல்லி கணவர் சரவணன் மலையை இப்போ புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க அதோட விவரத்தை தான் இந்த பார்க்க போகிறோம் தனியார் தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டரான பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் சரவணன் இப்போ ரீசெண்டாக விஜய் டிவில் டெலிகாஸ்டர் ஆகக்கூடிய மகாநதி சீரியல்லையுமே ஒரு முக்கியமான நடிச்சிருந்தார் நடிச்சிருந்தாரு பாஸ் சமயத்தில் இவர் சொன்ன ஒரு சர்ச்சையான கருத்து மக்கள்கிட்ட பரவனதுக்கு அப்புறமா இவரை ஷோவில் வந்து பாதியிலே வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சில பட வாய்ப்புகளும் சரவணுக்கு வந்துட்டுருக்கு சின்னத்திரை திரை வாய்ப்புகளும் சரவணனுக்கு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில திரைப்பட நடிகர் சரவணன் தன்னை மிரட்டி வர்றதாவும் தான் வாங்கின இருந்து தன்னை வெள்ளப்போக சொல்றதாவும் அவரோட மனைவி முதலமைச்சரோட தனிப்பிரிவில் ஒரு பரபரப்பு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை பற்றி மனைவி சூரியஸ்ரீ தலைமை செயலகத்தில் கூடிய முதல்வர் தனிப்பிரிவில் தான் சரவணன் மேல புகார் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு சின்ன ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரவணன் வந்து தன்னை காதலிச்சான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மௌலி வாக்கத்தில் தான் சம்பாதிச்ச பணம் அப்புறம் நகையில வச்சு ஒரு வீடியோ வாங்கியிருக்காராம் வாங்கின வீட்டை அவர் பேரில் பதிவு பண்ணிக்கிட்டாரு பட வாய்ப்பு இல்லாதப்ப தன்னோட சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்காரு பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கையில் பணம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணாம அவர் வாழ்ந்து வந்திருக்காரு கடந்த கொஞ்சம் நாட்களாகவே சரவணன் மனைவியோட வீட்டுக்கு வந்து வீட்டை விட்டு வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி ஆபாசமாக மிரட்டியிருக்காராம் முப்பது அடியாட்களோட வந்து மிரட்டியிருக்காரு இது சம்மந்தமாக அரசு தலையிட்டு உரிய நியாயத்தை வாங்கி தரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வேண்டுகோளை அவங்க வச்சுருக்காங்க சிம்பிளாக அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா தான் சம்பாரிச்சு வாங்கின ஒரு வீட்டை சரவணன் அவர் பேர்ல ஏதும் மட்டும் இல்லாமல் இப்போ அந்த வீட்டை விட்டு என்ன வெளில போக சொல்றாரு என்ன தொடர்த்துறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட போது இந்த விஷயம் உண்மையா இந்த புகாருக்கு சரவணன் என்ன ரிப்ளை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க இப்போ இதே சரவணன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அமைச்சரை சந்திச்சு அவரு ஒரு புகார் கொடுத்துருந்தாரு எந்த ஒரு வீட்டை சரவணன் தகதை அபகரிஷ்டான உங்க மனைவி சொல்கிறாங்களோ அதே வீட்டோட கார் பார்க்கிங்கில் யூடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த இன்னொருத்தர் ஆக்கிரமிச்சார் அப்படிங்கிற மாதிரி தான் சரவணன் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காரு எழுநூறுலேருந்து இருந்து எட்நூறு சதுரடிக்கு அந்த இடத்த ஆக்கிரமிச்சு புதுசா கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு தான் பேரில் ஒரு மின் இணைப்பு வாங்கிட்டதாவும் அந்த இடத்த மீட்டு தாங்க அப்படிங்கிற மாதிரி நடிகர் சரவணன் புகார் ஒன்று கொடுத்துருந்தாரு இது சம்மந்தமாக ஆறு மாசத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஆனா அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்காத காரணத்தால அமைச்சர் அன்பர்ஸ் அவர்களை சந்திச்சு நேரடியாகவே தான் கையில புகார் கொடுத்து வந்திருக்காராம் இவரு ஒரு பக்கம் தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங்க வேற ஒருத்தர் ஆக்கிரமிச்சிட்டாருன்னு புகார் கொடுத்த இந்த நிலமையில தன்னோட வீட்டையே இவர் அபகரிச்சிட்டாருன்னு சொல்லி சரவனோட மனைவியை இப்ப போலீஸா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் முதலமைச்சரோட தண்ணி பொருள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இதுக்கு என்ன ஆக்ஷன் இருக்க போகுது இந்த ரெண்டு பேர்லாம் யார் சொல்றது உண்மை அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க